Sum number 11. The AM of two positive number is 40 and the GM is 24. The numbers are. So in the question, nalla careful la parangala. So enna kuduthirukanga AM of two rendu positive number oda AM vandu 40 abingiradha kuduthiranga. Adhe mari adoda GM vandu 24 ngira kuduthiranga. And the rendu number enna ngira kudukala adoda edhu 40 edhu vandu 24 adoda summa இல்லை அதோட ப்ராடக்டா எதுவுமே நம்ம கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி சம்பந்தினா இதுக்கு நம்ம வந்து தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. ஸோ அதுதான் யூஸ் பண்ணணும். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ரெண்டு பாசிட்டிவ் நம்பரோட இப்போ ரெண்டு பாசிட்டிவ் நம்பரோட வேல்யூ 40, ரெண்டு பாசிட்டிவ் நம்பரோட ஜிஎம் வந்து 24 அப்படிங்கிறது கொடுத்தாங்கன்னா, ஸோ ஈஸியாக நம்ம அது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணி ஆகணும். என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, அது கொடுத்துருக்கு வந்து ஏஎம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஏ பிளஸ் பி டிவைடட் பை டூ பண்ணணும். அதாவது ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், ஏதாச்சும் ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பராக இருக்கிறது, அது கூட பிங்கிறது செகண்ட் நம்பரை பண்ணி டிவைட் பை டூ பண்ணோம்னா அது ஏஎம்ங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் ரெண்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ லெவன்த்து சம்பளம் ஆப்ஷன் ரெண்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி டிவைட் பை டூ பண்ணோம்னா 40 வந்துச்சுன்னா அதான் அந்த ரெண்டு நம்பர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஜிஎம், ஜிஎம்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி ரூட். ஸோ இது இது பண்ணி அதோட ஆன்சர் வந்து 24 வந்துருச்சுன்னு நீங்கள் இந்த சம்முக்கு அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ஷன்லேருந்து தான் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா, என்ன ப்ராடக்ட்டோ இல்லை என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோமோ, ஸோ அதான் இது அந்த அந்த ஃபார்முலா தான் இது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணலாம். ஸோ லெவன்த் சம்மர் ஆப்ஷனையே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 72.8 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு ஏஎம் கண்டுபிடிச்சோம்னா, ஏஎம் கண்டுபிடிச்சோம்னா ஏ பிளஸ் பி, அப்போ 72 ப்ளஸ் 8 டிவைடட் பை 2, அப்போ 80 டிவைடட் பை 2 40 வருது. நமக்கு தேவையே 40. ஸோ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஏஎம் ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி ஜிஎம் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ ஜிஎம் ஏ இன்ட்டு பி ரூட் எடுத்தோம்னா, ஸோ ஏ இன்ட்டு பினா 72 × 8. ஸோ 72 × 8 எவ்வளோ பார்ப்போம், 72 × 8 சிக்கல் டு 576 வரும். அதுக்கு ரூட் எடுத்தோம்னா 24 வரும். நமக்கு தேவையை வந்து 24. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ வேறு எதுவும் ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிறது நீங்கள் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையில்லைனா நீங்கள் அது பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் வந்து ஆப்ஷன் ஏ உடனே படிக்கிறேன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குங்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ ஸ்டார்டிங்கே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு லெவன்த் சம்முக்கு. இது இங்கே ரெண்டு புது ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். என்னென்னு பாருங்கள், ஏஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ பிளஸ் பி டிவைட் பை டூ, ஜிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் ஆஃப் ஏபி. நமக்கு இதெல்லாம் லோயர் கிளாஸ்லேயே பார்த்தனாலாம் நம்ம அந்த கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா விட. ஸோ அந்த சம் வரும்போது சொல்லிக்கலாம்ங்கிறத நம்ம அங்கே சொல்லலை. ஸோ இங்கே வரும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபார்முலா மோஸ்ட்லி. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்ப்போம். சம் நம்பர் 12, 3 நம்பர் ஆர் இன் ஏபி அந்த சம் இஸ் 15 இஃப் 864 பி ஆடட் டு த நம்பர் ஆர் ஜிபி. இந்த நம்பர் சார், ஸோ வந்து 3 நம்பர் ஏபியில் இருக்குது, அதோட சம் வந்து 15, அது கூட 864 ஆட் பண்ணோம்னா அது வந்து ஜிபியாக மாறுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய சம் பார்த்துட்டோம். இந்த சம் அதே மாதிரி ஈஸி தான். ஸோ எப்படி பார்க்கலாம்ங்கிற பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து சம் வந்து தெரியும், சம் வந்து 15 வருதான்னு பார்க்கணும். எதுக்கு வந்து சம் 15 வருதுன்னு பார்க்கணும். ஸோ இதுக்கும் 15 இருக்கும், 15 இருக்கும், 15. ஸோ வந்து இதை கன்சிடர் பண்ணுறது இல்லை நம்ம எப்போதுமே. ஏபியில் எது இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ இது எப்படி ஏபியில் இருக்கானுங்க, T2 − T1 = T3 − T2. ஸோ டம் 2 6 − 2 = 7 − 6 பண்ணோம்னா இங்கே வந்து 4 வரும், இங்கே 1 வரும். ஸோ வந்து இது ஏபியில் இல்லை. ஸோ செகண்ட் ஒன் செக் பண்ணுவோம். ஸோ டம் 2 என்னது 6 − 4 = 3 − 5 − 6. இது பண்ணோம்னா இங்கேயும் 2, இங்கே வந்து −1 சம்திங் வரும். ஸோ இதுவும் ஏபி இல்லை. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஃபோர்த் ஆப்ஷன் நன் ஆஃப் திஸாக இருக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பண்ணி பார்ப்போம், 5 − 3 = 7 − 5. ஸோ 5 − 3 பண்ணோம்னா 2, ஓகேவா. அதே மாதிரி இங்கே 7 − 5 பண்ணோம்னா அதுவும் 2. ஸோ இதுதான் ஏபியில் இருக்குது. ஸோ ஒன்று இது ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகிடணும், ஜிபியாக மாறணும். எப்படின்னா 864 அது கூட ஆட் பண்ணுவோம். ஸோ 864 ஆட் பண்ணோம்னா, ஸோ 8 + 3 = 11. அதே மாதிரி 6 + 5 = 11. அதே மாதிரி 7 + 4 அதுவும் 11. ஸோ மூணுமே 11 வருது. ஸோ அதில் ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்ப்போம். இது ஜிபியில் இருக்கானுங்கிறத பார்ப்போம். ஸோ ஜிபியில் இருக்கான்னு பார்க்குறேன். Term 3 divided by term 2 = term 2 divided by term 1 = term 3 divided by term 2. ஸோ ஸ்டாட்டிஸ்ஃபை ஆதான் பார்ப்போம். டேர்ம் 2 11, எல்லாமே 11 தான், 11 by 11. டேர்ம் 3 11 by 11. ஸோ கேன்சல் பண்ணால் 1 1, அப்போ 1 = 1. அப்போ ஜிபிங்கிறதும் இல்லை ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ வந்து 12th சமக்கு ஆப்ஷன் சி 3 5 7.
சம் நம்பர் 13. ஸோ கேல்குலேட் பண்ணுங்க அந்த சம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. த சம் ஆஃப் ஃபோர் நம்பர் இன் ஜிபி இஸ் 60. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து சம் ஆஃப் ஃபோர் நம்பர் இருக்கா, அது வந்து ஜிபியில் இருக்கா, அதோட சம் வந்து 60. ஓகேவா, நெக்ஸ்ட் அண்ட் த ஏஎம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இஸ் 18. த நம்பர் சார் ஒரு அதே நாலு நம்பர், அதுல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அது ரெண்டோட ஏஎம் மட்டும் 18 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க, ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 4, 8, 16, 32. ஓகேவா, இதோ இது வந்து முதல்ல ஜிபியில் இருக்கான்னு பார்க்கணும். இதோட சம் வந்து 60 இருக்கு, 60 இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதோட சம் எவ்வளோங்கிறத பார்ப்போம். ஸோ 4 + 8, 8 + 16, 16 + 32. ஸோ ஓகே, சம் வந்து 60 வருது. ஓகே, சம் வந்து ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிபியில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஜிபியில் இருக்கான்னு எப்படி பார்க்கலாம், டேர்ம் 2 / டேர்ம் 1 = டேர்ம் 3 / டேர்ம் 2. ஸோ இதில் டேர்ம் 2 = 8, 8 / 4 = 16 / 8. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 2. ஸோ இதையும் கேன்சல் பண்ணோம்னா 2, அப்போ 2 = 2. ஸோ இது இது வந்து சம்மும் ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகுது, ஜிபியும் ஸ்டாட்டிஸ்ஃபை. நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இஸ் 18. இது எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், லாஸ்ட்டுங்கிறது லாஸ்ட் நம்பர். இது வந்து ஏஎம் ஏஎம் அண்ட் ஏஎம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர் 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஎம் நம்ம வந்து இதுக்கு போன சம்க்கு அதுக்கு போன சம் பார்த்தோம், அதாவது 11th சம் பார்த்தோம். ஒரு ஃபார்முலா புதுசாக ஒரு ஃபார்முலா பார்த்தோம், என்னன்னா ரெண்டு நம்பர் மட்டும் கொடுத்து அதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஒரு நம்பர்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் ஏஎம்க்கு, a + b / 2. ஸோ இது சப்ஸ்டிட் பண்ணி நம்ம இங்கேயும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பருங்கிறது 4, அப்போ வந்து 4 + 32 / 2. ஸோ 36 / 2 = 18. ஸோ 18 வந்துருச்சு, நமக்கு தேவையும் 18 தான். ஸோ அந்த ரெண்டு அதாவது பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரெண்டு நம்பர் மட்டும் கொடுத்து, ஸோ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, அது ப்ராடக்ட் அப்புறம் இது சம்மா எதுவுமே கொடுக்க மாதிரி ரெண்டு நம்பர் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதோட ஃபைனல் ஆன்சர் 18 வருமா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி வந்தாலும் நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு வந்து லக்கியாக 13 சம்ல ஆப்ஷன் ஏஏ ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு என்ன நீ ஃபர்தராக செக் பண்ணிக்கோங்க, வேறு எதாவது ஆப்ஷன் வருமா, இல்லை உங்களுக்கு போட்டு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அதையும் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது மாதிரி எதுக்கு வருது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ வந்து 13 சமக்கு ஆப்ஷன் ஏ. சம் நம்பர் 14. ஸோ சம் நம்பர் 14லேருந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ சம் நம்பர் 14 டிஃபர் ஆகும், அதுக்கப்புறம் சம் நம்பர் 23 அதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ வந்து சம் நம்பர் 14 கொஞ்சம் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதான் வந்து இதில் இம்பார்ட்டன் பாயிண்ட்டு. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஏ சம் ஆஃப் 6240 இஸ் பெய்ட் ஆஃப் இன் 30 இன்ஸ்டால்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு 6240 பே பண்ணுறாங்க, 30 இன்ஸ்டால்மெண்ட்டில் மொத்தமாக பே பண்ணிட்டாங்க. சச் தட் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் 10 more than the ப்ரொசீடிங் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுமே அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் ஒரு இப்போ ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறீங்க, அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறீங்கன்னா இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 10 ரூபாய் கூட இருக்கான். ஓகேவா, இன்ஸ்டால்மெண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்னங்கிறது கேட்குறாங்க. இது வந்து எப்படி இதில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணுவோம், ஏபி எந்த ஃபார்மேட்டில் சால்வ் பண்ண போகிறோம், ஸோ அதில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பாருங்க. சம் கொடுத்துருக்காங்க, அப்போ சம் ஆஃப் டோட்டல் சம் கொடுத்துருக்காங்க, அப்போ எஸ்என் கொடுத்துருக்காங்க, எஸ்என்சிக்கல் 6240. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட், 30 இன்ஸ்டால்மெண்ட், அப்போ நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீரீஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ n = 30. ஓகே, இந்த ரெண்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஈச் இன்ஸ்டால்மெண்ட் சச் தட் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் 10 more than the ப்ரொசீடிங், அப்போது 10 டிஃப்ரென்ஸ் இருக்கும், அப்போ டி டிஃப்ரென்ஸுங்க, டி டினோட் பண்ணோம், d = 10. இது எல்லாம் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்க, வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம எப்படி எழுதுவோம், ஏ, அப்போ a = என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிற ஃபார்ம்ல என்ன ஃபார்ம் தான், ஸோ நமக்கு தெரியும் சம் ஆஃப் சீரிஸ் அந்த ஃபார்ம்னா sn = n/2 (2a + n-1)(d). இந்த ஃபார்ம்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ sn தெரியும் நமக்கு 6240 = n, n = 30 / 2. அதே மாதிரி 2a நமக்கு தெரியும், ஏ தெரியாது, அதனால 2a + n-1 = 30 - 1, அப்போ 30 - 1 (d) நமக்கு தெரியும் 10. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 6240 6240 இங்கே வந்துடும். அதே மாதிரி இங்கே 2a + 29 (29 - 10) 290 வந்துடும். ஸோ 290. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இதில் இந்த பக்கம் வச்சுக்கிறேன், இந்த 15 வந்து இங்கிட்ட இன்டூவில் இருக்குது, நான் வந்து இங்கிட்ட கொண்டு போகிறேன், நம்ம டிவைடில் இருக்கும். அப்போ 6240 / 15
is equal to remaining in the 2a plus 290 irukum. So 6240 by 50 evlo varum 15 evlo varum okay 416 is equal to 2a plus 290. So next nama enna panna porom theriyum and 2a vendha pogum solli 290 na andha pogum pora idu plus la irukku andha pogum pogum minus appo 416 minus 290 is equal to 2a appo at 416 minus 290 evlo varum appdi pathinga 126 varum 2a is equal to 126 appo a is equal to 126 divided by 2 appo evlo varum final answer 63 varum so a is equal to 63 so namakku kandupidikka vendiyathu a nama a value kandupidichirukom so enna kuduthirukanga sum kuduthirukanga first adukapram total installment n kuduthirukanga adukapram difference kuduthirukanga 10 so idhula nama vandu first ezhudikitom adutha formula ezhudikitom s equal to n by 2 2a plus n minus 1 into d andha formula ezhudi appadi substitute pannikitte varum nama kandupidikkanga 2a appo mostly nama enna pannanum indha mari kandupidikkiradhal namakku theriyum enna pannanum indha kandupidikkira value la oru pakkam vechikitte namakku irukkira value ellathayum innoru pakkam kondu poi adha appadi solve pannikitte varum so adha inge pannirukom so 14 sum ku namakku vandirukka option vandu a is equal to 66 idhu வந்து புக்ல வந்து 14 சம் a is equal to 63ங்கிறது புக்ல இல்ல சோ வந்து நம்ம தப்பா சால்வ் பண்ணிருக்கோம் கிடையாது இது வந்து ஆப்ஷன் டி ஓகேவா நன் ஆஃப் திஸ் சோ 13 சம்க்கு சாரி 14 சம்க்கு ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் சம் நம்பர் 15 தி சம் ஆஃப் 1.03 plus 1.03 square plus 1.03 cube plus so 1 to n terms is என்னன்னு கேட்டீங்கன்னா ஸோ இது நமக்கு பார்த்தோமே தெரிஞ்சிருக்கு இது வந்து ஒரு ஜிபி சம் ஜிபியில் என்ன கண்டுபிடிக்கணும் சம் ஆஃப் கண்டுபிடிக்கணும் சம் ஆஃப் சீரிஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா நமக்கு தெரியும் ஸோ என்ன ஃபார்முலா எஸ் என் சீக்வல் டு ஸோ அந்த ஃபார்முலா எழுதுவோம் எஸ் என் சீக்வல் டு ஏ இன்டு ஆர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் ஓகேவா இது வந்து நெக்ஸ்ட் அப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஏ தெரியும் நமக்கு 1.03 அதே மாதிரி ஆர் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.03 தான் அதுவும் நமக்கு பார்த்தோம்னா தெரியும் 1.03 ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் ஸோ அவங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்போ எஸ் என் சீக்வல் டு ஏ என்ன கொடுத்துருக்காங்க 1.03 இன்டு 1.03 பவர் என் மைனஸ் ஒன் அதே மாதிரி கீழே 1.03 மைனஸ் ஒன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சால்வ் பண்ணலாம் 1.03 இன்டு 1.03 பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை 1.03 மைனஸ் ஒன் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.03 ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 டெசிமல்ஸ் இருக்குது ஸோ இங்கேயும் 2 டெசிமல் இருக்குது அதனால இது நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி ஒமிட் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் 1.03 இன்ட்டு 1.03 பவர் என் மைனஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை 3 வரும் ஓகேவா இதான் வந்து ஃபைனல் ஆன்சராக வரும் இது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பியா இருக்கு ஸோ ஒன்றுமே இல்லை இங்கே ரெண்டு டெசிமல் இங்கேயும் வந்து டிஃப்ரென்ஸ் 2 டெசிமல் இங்கேயும் டிஃப்ரென்ஸ் 2 டெசிமல் அதனால இதை ஒமிட் பண்ணிக்கிறோம் ஸோ ஒமிட் பண்ணானா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் ஸோ 103 டிவைடட் பை கீழே வந்து 3 வரும் இது கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி அது வந்து தனியாக எழுதி சொல்லியிருக்காங்க வேறு எதுவும் இல்லை 1.03 டிவைடட் பை 3 அதே மாதிரி இது வந்து 1.03 பவர் என் மைனஸ் 1 எழுதியிருக்காங்க இது வந்து கொடுத்துருக்கல ஆப்ஷன் பி